இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட்டே பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்க பீட்ரூட்ல பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வானல வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 பட்டை, 2 பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதில் 1 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கைப்பிடி வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1 கால் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க 10 பல் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டுலாம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சீவி வச்சிருக்க பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 பீட்ரூட்டை சீவி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் 1 கால் ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவெல்லாம் நம்ம நல்லா பீட்ரூட் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கனால நம்மளோட மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் போயிடும், காயும் நல்லாவே வெந்துடும். இந்த அளவுக்கு ரெடியான போதும். இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மசாலா வந்து 1.5 கப் ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம சாதத்து கூட கலந்துடலாம். இந்த பீட்ரூட் பிரியாணி ரொம்பவே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்கள் ரைஸை மட்டும் வச்சுட்டா போதும், டக்குன்னு இந்த மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி இதில் சாதத்தை போட்டு நம்ம கலந்து விட்டுறலாம். நான் இன்னைக்கு நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட வேக வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட்டில் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செம்ம டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக 1/2 ஸ்பூன் நெய்யை இதில் நம்ம அப்படியே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷ்ஷாக முட்டை மசாலா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆனியன் ரைத்தா கூட இதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கொடுத்து விடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.